ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 96லேருந்து 106 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட் டிஃபென்ஸுன்றது எப்படின்னா, ஒரு தமிழை தற்காப்பு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம யாராச்சும் அடிக்க வந்துக்கிட்டாங்கன்னா, ஸோ நம்மளை நம்மளே காப்பாற்றுறதுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், ஒரு தற்காப்புக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்ட் பண்ணுறோன்னா, இஸ் அது நாட் அஃபென்ஸ், இது வந்து ஒரு தப்பு இல்லை அப்படின்ற ஒரு செக்ஷன் தான் அது ப்ரைவேட் டிஃபென்ஸுன்ற ஒரு செக்ஷன், அது ஒரு பார்ட்டு. தென் செக்ஷன் 96லேருந்து 106 வரைக்கும் ப்ரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ யாராச்சும் நம்மளை அடிக்க வந்துட்டாங்க, ஸோ இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டி மேலே ஏதாச்சும் வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து தெஃப்ட் ஏதாச்சும் ராபரி இது மாதிரி ஏதாச்சும் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம தற்காப்புக்கு நம்ம எந்த ஒரு ஆக்ட் பண்ணாலுமே இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ், அது ஒரு அஃபென்ஸ் இல்லை அப்படின்ட்டு செக்ஷன் 106 ப்ரைவேட் டிஃபென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கலாம். செக்ஷன் 96 என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் டிஃபென்ஸுன்ற ஒரு டிஃபென்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு, ஃப்ரம் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தற்காப்புக்காகன ஒரு டிஃபென்ஸ் உண்டு அப்படின்றது தான் 96 வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு நீ ஆக்ட் வந்து உன்னை தற்காப்புக்காக பண்ணாலுமே அது அஃபென்ஸ் கிடையாது அப்படின்ற செக்ஷன் 96 சொல்கிறாங்க. தென் 97 வந்து, ஸோ இது மாதிரி நீ ப்ரைவேட் டிஃபென்ஸ் எடுக்கணும்னா, நீ ப்ரைவேட் டிஃபென்ஸ் நீ யூஸ் பண்ணணும்னா, அந்த ரைட்ஸ் உனக்கு எப்பப்பெல்லாம் வரும்னா, உன்னோட பாடி எதற்கு ஓன் பாடிக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால், இல்லை வந்து யாராச்சும் அதர் பர்சன் அதர் பாடிக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால், நீ அப்போ வந்து உன்னோட ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டியில் வந்து யாராச்சும் தெஃப்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து உன்னோட ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணுறாங்க, ஸோ இதை மாதிரி டைமில் உன்னோட ரைட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸை நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் 97 செக்ஷன் 96 உன்னோட ப்ரைவேட் டிஃபென்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற செக்ஷன்ஸை சொல்லுது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 98 வந்து, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அன்சோன் மைண்ட் பர்சன் ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, அது எக்ஸ்கியூஸாக போயிடும்ன்ட்டு. ஸோ இப்போ அன்சோன் பர்சன் வந்து, அன்சோன் பர்சன் இல்லை இன்சைன் பர்சன் யாராச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நம்ம அமைதியாக இருக்க முடியாது, நம்மளை ஒரு அன்சோன் பர்சன் வந்து தெரியாமல் அவருக்கு மனநிலை வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஸோ அடிக்க வராருன்னா அந்த டைம்லையுமே வந்து நீ வந்து உன்னோட ரைட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸை எகெயின்ஸ்ட் அன்சோன் மைண்ட் ஆர் அன்சைன் பர்சன், ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போதும் இஸ் நாட் அன் அஃபென்ஸ், இது வந்து நத்திங் அன் அஃபென்ஸ்ன்னு செக்ஷன் 98 சொல்கிறாங்க. தென் செக்ஷன் 99, ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு நம்ம ஒன்று எடுத்துட்டோம்னா, ஸோ நம்ம என்ன வேணாலும் பண்ணிட முடியாது. ஸோ இப்போ யாராச்சும் நம்மளை அடிக்க வராங்கன்னா அதுக்கு நம்மளை வந்து அவங்கள கொல்றதோ, இல்லை வந்து கிரீவியஸ் ஹர்ட் ஏதாச்சும் ரொம்ப படுகாயம் பண்ணுற மாதிரி அதை மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணக்கூட. ஸோ அதுக்கான லிமிட்டேஷனும் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சமாகவும் தான் இந்த செக்ஷன் 99 கூட சொல்கிறாங்க. ஸோ ஆக்ட் அகெயின்ஸ்ட் ப்ரைவேட் டிஃபென்ஸ், ஸோ என்னென்ன ஆக்ட்லாம் வந்து லிமிட்டேஷன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து பப்ளிக் சர்வெண்ட் ஏதாச்சும் இந்த போலீஸ் இதை மாதிரி ஏதாச்சும் பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து அடிக்கிறாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீ ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு அந்த ரைட்ஸை யூஸ் பண்ண முடியாது, அவங்கள நீ அடிக்க முடியாது, அவங்கள வந்து கிரீவியஸ் ஹர்ட் எதுவுமே பண்ணிட முடியாது. ஸோ பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து அவங்கள்ட்ட நீ அந்த ரைட்ஸை எடுக்க முடியாது, ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது இல்லாமல் ப்ரைவேட் டிஃபென்ஸை நீ சப்போஸ் உன்னை அடிக்கிறாங்க வித் யூஸ் ஆஃப் ஹேண்ட், ஒரு கையால் ஒன்று அடிக்கிறாங்கன்னா, நீ அந்த திரும்பி அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணுறப்போ டோன்ட் ஹார்ம், அந்த நெசசரிக்கு இல்லாமல் என்ன நெசசரியோ அதை தாண்டி நீ ஒருத்தவங்க அவங்கள வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப கிரீவியஸ் ஹர்ட்டோ ரொம்ப ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து இந்த செக்ஷன் 99 சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு ஃபேமஸ் கேஸில் என்னென்னா, மொகேந்தர் பால் விஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், இது எப்படின்னா இவர் வந்து அக்யூஸ், இவர் அக்யூஸ்டு, இவர் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஓனர், ஓனர் ஆஃப் சம் ஒரு கம்பெனியில் ஓனராக இருக்கார். அங்கே இருக்க வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து இவர் மேலே கல்லை தூக்கி போட்டுறாங்க. சம் ஏதோ வேஜஸ் ஒரு சின்ன உங்களுக்கு இன்டர்னல் ப்ராப்ளத்தில் வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டதில் அவர் கோவப்பட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறார். ஒர்க்கர்ஸ் மேலே ஷூட் பண்ணோன்னே ஃபைல் கேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த நெசசரிக்கு இல்லாமல் ஹார்ம் பண்ணுறாங்க, காசிங் டெத் வரைக்கும் கொண்டு போனதுனால இவரை வந்து கன்விக் பண்ணிட்டாங்க. தென் இதில் வந்து பல்ஜித் சிங் இஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியில் வந்து ஒரு ஒரு இவர் வந்து அக்யூஸ்டு பர்சன், இவரோட லேண்டில் வந்து மிஸ்சிஃப் அண்ட் தென் ட்ரெஸ்பாஸ் பண்ணிவிடுவாங்க. ட்ரெஸ்பாஸ் பண்ணதுனால இந்த அக்யூஸ் பர்சன் வந்து எல்லாரையும் கேங் சேர்த்து அந்த ட்ரெஸ்பாஸ் பண்ணவங்களை அடித்து அதில் வந்து ஒருத்தர் இறந்துருவார். ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் எங்கே போகுதுன்னா, ஒரு டெத்து வரைக்குமே போகுது, அண்ட் தென் கிரீவியஸ் ஹர்ட் வரைக்குமே போகுது. எப்படின்னா அந்த நெசசரி இல்லாமல் அவங்கள இப்படி அடித்து அவங்களை கொல்லுன்ற அவசியம் இல்லாமல் ஒரு ஹார்ம் பண்ணுறாங்க இல்லையா, மோர் தென் நெசசரி, மோர் தென் நெசசரி பண்ணுறதுனால இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் லிமிட்டேஷனும் இந்த செக்ஷன் 99 சொல்கிறாங்க. எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற செக்ஷன்ஸ் தான் அந்த 99. தென் இதில் பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 97 ப்ரைவேட் டிஃபென்ஸ் யாராலும் யூஸ் பண்ண முடியும்னா, பாடி அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி, ஒரு பாடிக்கும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். பாடிக்கு எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ண முடியுன்ற செக்ஷன் தான் 100.
ப்ராப்பர்ட்டி 103. ஸோ பாடிக்கு எப்போ எப்படிலாம் நீ யூஸ் பண்ண முடியும்னா, காஸ்ட் டு டெத், உனக்கு நீ வந்து அவங்கள வந்து கொல்ற அளவுக்கு கூட உன்னோட ப்ரைவேட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ண முடியுன்ற ரைட்ஸ் எதெல்லாம் வரும்னா, உன்னை வந்து அவங்க கொல்லணும்னு நினச்சி அடித்தாலோ, அண்ட் தென் வந்து உன்னை வந்து கிரீவியஸ் ஹர்ட் உன்னை வந்து பண்ணணும் அப்படின்ட்டு உன்னை யாரை வந்து அடித்தாலுமே, அப்போல்லாம் வந்து நீ அவங்கள வந்து அவங்கள காஸ்ட் டு டெத் அந்தாலுமே உன்னோட ப்ரைவேட் டிஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ரேப் பண்ண ட்ரை பண்ணாலோ அந்த டைம்லலாம் உன்னோட ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபரன்ஸ் காஸ்ட் டு டெத் அவங்களுக்கு கொள்கிற அளவுக்கு கூட உன்னோட ப்ரைவேட் டிஃபரன்ஸ் நீ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆசிரியரை த்ரோ பண்ணுறாலும், கிட்னாப்பிங், அன்நேச்சுரல் லஸ்ட்டு, இதுக்கெல்லாம் அன்நேச்சுரல் லஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ, அண்ட் தென் ராங்ஃபுல் கன்ஃபைம், உன்னை அடைச்சி வச்சுட்டு உன்னை கொடுமைப்படுத்தினாலோ, இந்த மாதிரி இடத்துல உன்னோட ரைட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் டிஃபரன்ஸை நீ அவங்கள டெத் வரைக்குமே வந்து உன்னால் அந்த ப்ரைவேட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அது உனக்கு நல்ல டிஃபென்ஸாக இருக்கும் ஆஸ் பர் செக்ஷன் ஐபிசி 100 செக்ஷனில் இப்படி சொல்கிறாங்க. அண்ட் தென் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் உனக்கு ப்ராப்பர்ட்டியில் வந்து காசிங் டெத் வரைக்கும் உனக்கு எக்ஸ்டெண்ட் எப்பப்போலாம் ஆகுனா, ராபரி, உனோட ப்ராப்பர்ட்டியில் வந்து ராபரி பண்ணுறாங்களே, வீட்டு உள்ளே வந்து ராபரி பண்ணும்போது எப்படியுமே வந்து அவங்க கிரீவியஸ் ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த வெப்பன்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது மாதிரி டைமில் வந்து நீ வந்து காசு டெத் வரைக்கும் ப்ரைவேட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவுஸ் பிரேக்கிங், இந்த ஃபயரு, நெருப்பில் தூக்கி போட்டு அந்த டைமில் நெருப்பு போட்டாலும் நீனும் கிரீவியஸ் ஹர்ட் ஆகிடுவா இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைமில் காசிங் டெத் வரைக்கும் கொண்டு போகலாம். அப்புறம் தெஃப்ட், ட்ரெஸ்பாஸ், இது மாதிரி இடத்த டேஞ்சர் ஃபார் லைஃப், உன்னை டேஞ்சர் பண்ணுற அளவுக்கு வந்து ஏதாச்சும் நடத்திக்கிறாங்க. தெஃப்ட்டுங்கிறது திருடுறது, திருடுறதுல இப்போ உன்னை இந்த கழுத்தில் வந்து கத்தியை வச்சுட்டு அறுத்துக்கிட்டு கொடுங்க கொடுங்க, இதோ இதை மாதிரி வந்து தெஃப்ட், ட்ரெஸ் பாஸ், இதை மாதிரி ஆக்ட் ஏதாச்சும் பண்ணும்போது உன்னோட ப்ரைவேட் டிஃபென்ஸை டெத்து வரைக்குமே நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ரைட்ஸ் உனக்கு இந்த செக்ஷன் 103 கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குமே காசிங் டெத் வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போது காசிங் டெத் இல்லாமல் அதர் தென் காஸ் இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பை த மேன் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணால் டெத்து வரைக்கும் கொண்டு போயிடலாம். ஸோ டெத்து கொண்டு போகாமல் வேறு என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணலான்னா, இது இல்லாத எந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து எந்த ஒரு ஹார்ம் யாராச்சும் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அதர் தன் டெத், டெத்து இல்லாமல் அவங்க கிரீவியஸ் கார்ட் கொடுத்து ஆசிட் த்ரோ பண்ணாங்கன்னா நீ டெத்து கொண்டு போயிடலாம். சப்போஸ் வந்து உன்னை மிரட்டுறாங்க இல்லை உன்னை சும்மா அடிக்கிறாங்க, அப்போல்லாம் வந்து நீ வந்து டெத்துக்கான ஒரு ப்ரைவேட் டிஃபரன்ஸை நீ ரைட்ஸாக எடுக்கக்கூடாது. தென் வந்து இதில் வந்து இப்போது தெஃப்ட்டு, ட்ரெஸ் பாஸு, இந்த டேஞ்சர் ஃபார் லைஃப். சப்போஸ் ட்ரெஸ் பாஸ் சும்மா பண்ணுறாங்க, உன்னை அடிக்கலை, சும்மா ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு நீ போயிட்டு காசிங் டெத்தில் போய் அவங்கள ரைட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ வந்து எப்படின்னா, இதில் பார்த்தோம் இல்லையா, பல்ஜித் சிங் வித் த ஸ்டேட் ஆஃப் யூபி, இதில் வந்து அவர் ட்ரெஸ் பாஸ் பண்ணதுனால இவர் அடித்தே அவர் கொன்றுவார். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் ப்ரைவேட் டிஃபரன்ஸை நீ வந்து நெசசரிக்கு இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து காசிங் ஹார்ம் அதர் தன் டெத், டெத்தை வந்து டெத்து வரைக்கும் போகக்கூடாது ஆனால் காசு ஹார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து செக்ஷன்ஸாக வந்து 101 104 இதில் இல்லாத எது இருந்தாலும் நீ அது வரைக்கும் காசு ஹார்ம் பண்ணலாம். அண்ட் தென் 102-105 கமென்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ், எப்போல்லாம் கமென்ஸ்மெண்ட் ஆகுனா ஒரு ஆக்டை வந்து அட்டன் பண்ணிட்டாலே கண்டினியூ ஆகிடும். ஸோ இப்போ ஆசிட் த்ரோவை அட்டன் பண்ணிட்டாரா, நீ அந்த ப்ரைவேட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் வந்து ஹவுஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்களா, அட்டன் பண்ணிட்டாங்களா, நீ அதை கண்டினியூ பண்ணிடலாம். அப்போயே உனக்கு அந்த கமெண்ட்ஸ் ஆகிடும், நீ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ப்ரைவேட் டிஃபரன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் கண்டினியூஸ், எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுனா, இந்த உன்னோட லைஃப் வந்து டேஞ்சரில் இருக்கும்போதே, எப்போ வரைக்கும் லைஃப் டேஞ்சராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அப்போ வரைக்குமே வந்து உன்னோட ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து உன்னை வந்து கிட்னாப் பண்ணிட்டாரு அப்படின்னா, நீ எப்போ வந்து சேஃபாகிற அளவுக்கு உனக்கு தோணுதோ, உன் லைஃபை காப்பாற்றியில் உனக்கு தோணுதோ அப்போ வரைக்குமே அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் டு டெத், அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸை நீ எடுத்துக்க முடியும், உனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. தென் இது எங்கேயும் செக்ஷன் 105 அதே தான், உனக்கு வந்து எப்போ வந்து உன்னோட லைஃப், உன்னோட ப்ராப்பர்ட்டி டேஞ்சர் இல்லைன்னு உனக்கு தோணுதோ அது வரைக்குமே நீ அந்த இந்த மாதிரி ப்ரைவேட் டிஃபரன்ஸை நீ கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் பண்ணி கண்டினியூஸாக கொண்டு போய் கண்டினியூ கொண்டு போகலாம். அதுதான் செக்ஷன் 105 செக்ஷன் 102 சொல்கிறாங்க. இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸில் எப்படிலாம் நீ யூஸ் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ எண்ட் பண்ணணுன்ற செக்ஷன் தான் 102 அண்ட் தென் 105. அண்ட் தென் செக்ஷன் 106 வந்து ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ், எப்போல்லாம் ப்ரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணலான்னா, எகேன்ஸ்ட் ஏதாச்சும் டெட்லி அசால்ட் நடந்துச்சுன்னா, அண்ட் தென் ரிஸ்க் ஆஃப் இன்னசென்ட் பர்சன். இப்போ வந்து ஒரு எல்லாமே பீஸ்ட் படம் பார்த்துருந்தோம் இல்லையா, பீஸ்ட் படத்தில் வந்து மாலே வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மாதிரி ஹைஜாக் பண்ணி ஒரு 30 வந்து ஹைஜாக் பண்ணி வச்சு யாராச்சும் வந்து ஹைஜாக் பண்ணி எல்லோரையும் கொண்டுருவேன் கொண்டுருவேன் மிரட்டும் போது, அப்போ உன்னோட ப்ரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஒரு இன்னசென்ட் பர்சனுக்கு, ஒரு இன்னசென்ட் பர்சன் இறந்துருவாங்க அப்படின்ட்டு நீ ப்ரைவேட் டிஃபென்ஸ் எடுக்காமல், ஸோ இன்னசென்ட் பர்சன் இறந்தாலும் பரவாயில்ல, ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு செக்ஷன் 106 சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அந்த ஹைஜாக் பண்ணி ஒருத்தவங்க இறந்தாலும் பரவாயில்ல, இறந்தாலுமே வந்து மிச்சம் எல்லோரும் காப்பாற்றுன்ற ஒன்று ஆக்டிவிட்டி இருக்குது இல்லையா.
ஸோ அந்த மாதிரி இருக்கல நீ ரிஸ்க் கொடுக்கலாம் அந்த இன்னசென்ட் பர்சன், இல்லை வந்து சைல்டு யாராச்சும் இறந்துட்டாங்க, நீ பண்ணுற ஆக்டிவிட்டியில் வந்து யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அது வந்து இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ், அது வந்து அஃபென்ஸ் கிடையாது, இதெல்லாம் ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸில் தான் வரும் அப்படின்னா செக்ஷன் 106 சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 96லேருந்து 106 வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் வந்து இருக்குது, நம்மளை வந்து அட்டாக் பண்ணால் உண்டு, பாடியிலும் ப்ராப்பர்ட்டிலையும் அட்டாக் பண்ணால் வந்து நீ ப்ரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து அன்சோன் பர்சன் யாராச்சும் வந்து உன்னை அடித்தாலோ உன்னை வந்து ஏதாச்சும் வந்து கிரீவியஸ் ஹர்ட் பண்ணுற மாதிரியாச்சும் பண்ணாலுமே வந்து நீ அப்போ வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து அஃபென்ஸ் கிடையாது. அப்புறம் வந்து செக்ஷன் 99 வந்து முக்கியமான விஷயம் செக்ஷன், எப்படி எப்பப்போலாம் வந்து நீ அந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணணும் அதுக்கான லிமிட்டேஷன், அதுக்கான வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கான கேஸ்லாம் தான் ரெண்டு பார்த்தோம். அண்ட் தென் பாடிக்கு என்னென்ன வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் வந்து காசிங் டெத்து டெத் வரையும் கொண்டு போகலாம், அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன டெத் வரையும் கொண்டு போகலாம்னு பார்த்தோம். அண்ட் தென் வந்து டெத்து, இப்போ ப்ரைவேட் டிஃபென்ஸ்னால் இதெல்லாம் டெத் வரையும் கொண்டு போகலாம், டெத் இல்லாமல் என்னென்னலாம் வந்து காசு பண்ண முடியும்னு செக்ஷன் 101, 104 பார்த்தோம். அண்ட் தென் கண்டினியூன்ஸும் அண்ட் தென் கமெண்ட்ஸும், எப்போல்லாம் கண்டினியூ ஆகுது ப்ரைவேட் டிஃபென்ஸ், எப்போ கண்டினியூ பண்ணலாம், எப்போ வந்து எது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே போகலாம் ஸ்டார்ட் பண்ணி, அதெல்லாம் வந்து செக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸில். ஸோ வந்து இதோட இது நான் வந்து ரெண்டு இதுதானே சொல்லியிருக்கேன், அண்ட் தென் ரெண்டு கேஸ்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கேஸ்லாம் இருக்கும், நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து போட்டே ஆகணும்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதுக்குன்னு தனியாக எல்லாத்துக்கும் கேஸ்லாம் பார்த்துடலாம். தேங்க்யூ.